அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 44 குற்றங்கடிதல் குறள் எண் 438. பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவதொன்றன்று. இதுதான் குறள். இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், பொருள்களின் மேல் பற்று கொள்ளும் உள்ளமாகிய ஈயாத்தன்மை மற்ற குற்றங்களோடு ஒப்பிட்டு கூற முடியாத தனிப்பெருங்குற்றமாகும் என்று பொருள்பட இந்த குறள் அமைந்திருக்கிறது. உலக உயிர்களிடம் பற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிய வள்ளுவ பெருந்தகை, ஒருவர் தான் பெற்ற பொருட்களின் மேல் பற்று கொண்டு தன் வசப்படுத்தி ஈயா தன்மையோடு இருப்பதை மற்ற குற்றங்களோடு ஒப்பிட முடியாத ஒரு தனிப்பெருங்குற்றமாக கூறுகிறார்கள். தன் உயிர் உள்ளவரை தான் பெற்ற பொருட்களையும் சொத்துக்களையும் பிரித்து கொடுக்காமல் இருக்கும் பெற்றோர்கள் உண்டு. அதற்கு காரணம், பிரித்து கொடுத்து விட்டால் இப்போது இருக்கும் அவரது பிள்ளைகள் பெற்றோர்களை கவனிக்க மாட்டார்கள் என்பதற்காகத்தான். இதையே குற்றம் என்று வள்ளுவ பெருந்தகை ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் கூறுகிறார்கள். இக்குறளில் தான் இருக்கும் பொழுது பொருளையோ அல்லது சொத்துக்களையோ பிள்ளைகளுக்கோ அல்லது தன் சமூகத்திற்கோ அல்லது பொதுவிற்கோ கொடுக்காமல் இருக்கும் போது வரும் தனிப்பெருங்குற்றத்தை விட, தான் இல்லாமல் போகும்போது பிறருக்கு ஈயாத பொருளால் வரும் குற்றம் மேலும் வலுவடைந்து மற்ற குற்றங்களோடு ஒப்பிட முடியாத தனிப்பெருங்குற்றமாகிவிடும் என்பதையே பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவதொன்றன்று என்ற குறள் மூலம், எதையும் கொடுக்கும் காலத்தில் கொடுத்து இன்புற்று மகிழாமல் அதன் மீது பற்று கொண்டு ஈயாத்தன்மையால் மற்ற குற்றங்களோடு ஒப்பிட முடியாத தனிப்பெருங்குற்றத்திற்கு ஆளாகாதீர்கள் என்று எடுத்துரைக்கிறார்கள். வாழ்க வளத்துடன். நாளை நாம் மற்றொரு குறளில் சந்திப்போம்.